வணக்கம் நண்பர்களே. ராஜஸ்தானுக்கும் மும்பைக்கும் இடையே நடந்த 51வது லீக் போட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமே இல்லாமல் வந்து போச்சு. இருந்தாலும் மும்பை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து ரன் ரேட் வந்து அவங்களுக்கு வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. மும்பை வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முன்னேறி இருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியால் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த விறுவிறுப்பான போட்டியில் பார்த்தீங்கன்னா, ஏன் விறுவிறுப்புன்னு சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் ஒரு முதல் ஒரு 3 ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சூப்பராக வந்து ஆனாங்க. லூயிஸும் ஜெய்ஸ்வாலும் வந்து செம்மையாக வந்து அடிச்சாங்க முதல் 3 ஓவரில். ஆனால் அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் வந்து மலன்னு வந்து சரிஞ்சிருச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஓவருக்கு வந்து 90 ரன் தான். ஸோ ரொம்ப மோசமான ஒரு டோட்டல் அடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து ரொம்ப மோசமாக வந்து ஆடிருக்காங்க. அதுலேயும் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து இது வந்து வால்வா சாவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி, அந்த மாதிரி வந்து ஒரு சீரியஸான முக்கியமான ஒரு போட்டியில் வந்து இந்த அளவுக்கு வந்து மட்டமாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து சொதப்பியிருக்காங்க பேட்டிங்கில். இந்த 2021 ஐபிஎல் சீசனில் வந்து ரொம்ப லோவஸ்ட் டோட்டல் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்த 90 ரன் தான் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்ல வந்து டாப்ல நம்பர் 1 இடத்துல வந்து இருக்கு. ஸோ வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சொதப்புனத மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக வந்து மாற்றிக்கிட்டாங்க. சாம்பியன்ஸ் டீமே என்றைக்குமே வந்து சாம்பியன் தாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் வந்து மும்பையினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ ராஜஸ்தான் விட்டதை மும்பை வந்து ஈஸியாக வந்து பிடிச்சிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து இஷான் கிஷான் இவருக்கு வந்து இந்த போட்டியில் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. ஃபார்ம் அவுட்டில் இருந்த இஷான் கிஷான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்காரு. 25 பந்தில் வந்து 50 ரன்கள் அடிச்சிருப்பாரு. 5 4 அடிச்சிருப்பாரு, 3 6 அடிச்சிருப்பாரு. 8.2 ஓவரில் பார்த்தீங்கன்னா 94 ரன் எடுத்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த போட்டியில் வந்து சூப்பராக வந்து ஜெயிச்சிருக்காங்க. மும்பை வந்து இந்த போட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்ததுனால மும்பையினுடைய ரன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதாவது இந்த போட்டிக்கு முன்பாக -0.453 இருந்த ரன் ரேட் வந்து இப்போ வந்து -0.048 வந்து மாறியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட் வந்து மும்பைக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். தற்போதைய நிலவரப்படி வந்து கொல்கத்தாவுக்கு கீழே தான் மும்பை வந்து இருக்காங்க. 5வது பிளேஸில் வந்து மும்பை வந்து இருக்காங்க, 4வது பிளேஸில் வந்து கொல்கத்தா வந்து இருக்காங்க. இப்போ அடுத்து கொல்கத்தாவுக்கு ஒரு போட்டி இருக்கு, மும்பைக்கு ஒரு போட்டி இருக்கு. அடுத்த போட்டியில் வந்து கொல்கத்தா ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மும்பைக்கு வந்து செம்ம டஃப் ஆயிரும் மேட்ச். ஏன்னா வந்து கொல்கத்தா பிளஸ்ல போயிருவாங்க. மும்பை ஜெயிக்கிறதோட மட்டும் இல்லாமல் ரன் ரேட்டையும் வந்து பார்த்து ஜெயிக்கணும். ஒருவேளை கொல்கத்தா தோத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மும்பை வந்து ரிலாக்ஸாக ஆடி நார்மலாக ஜெயிச்சாலே வந்து போதும். ஒருவேளை வந்து கொல்கத்தாவும் தோத்துட்டாங்க மும்பையும் தோத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ இருக்கக்கூடிய ரன் ரேட்டை பொறுத்து தான் பிளே ஆஃபுக்கு போக போகிற அந்த 4வது அணி யார் அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப விறுவிறுப்பாக வந்து போயிட்டு இருக்கு. இது போன்ற இன்னும் பல ஐபிஎல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.